அப்பராம பக்தி என்தோ. ஸ்ரீ தியாகராஜ சுவாமி சொல்றார், ராம பக்தி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அப்பாடா இவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத தெலுங்குல அப்பா ராம பக்தி என்தோ, அப்பாடா ராம பக்தி இவ்வளவு பெருசா. மற்றொரு வியாக்கியானமும் உண்டு, என் அப்பனான, அப்பன்னா தந்தை, தந்தையான ராமனிடத்துல பக்தி வச்சா அது எவ்வளவு பெருசானது. சாட்சாத் ஜெகநாத், பூரி ஜெகநாத சுவாமியே எதிர்க்கிறார், நடந்த கதை. அப்போ அந்த வித்தியையை பார்க்காத, ரூபத்தை பார்க்காத, அழக பார்க்காத, படித்தவனா பார்க்காத குச்சேலன் என்ன ஏழை தானே பகவான் போய் கட்டிக்கலையா, குகன் என்ன ஆச்சாரம் ராமர் போய் கட்டிக்கலையா, அந்த எதையும் பார்க்காம சாதுக்கள் சாதுக்கள் சாது. சாதுக்கள்னா யாரு, நிறைய ஜடை வச்சுண்டு, நிறைய பெரிய தாடி வச்சுண்டு, எப்பவுமே ஸ்நானம் பண்ணிண்டு, விபூதி எல்லாம் எடுத்து உடம்பு முழுக்க பூசிண்டு, ஒத்த காலை நின்றுண்டு தபஸ் பண்ணிண்டு, குகைகளில் வனாந்தரங்களில் காடுகளில் இருக்கிறவா தான் சாதுவா. எந்த எந்த நேர்ச்சினா எந்த ஜூச்சினா, என்ன வேணா கத்துருக்கட்டமே, எதை வேணா பார்த்துருக்கட்டமே, தர்மங்கிற சித்தாந்தமான மார்க்கத்தில் போகாத அவர்கள் வெறும் வியர்த்தமான வேஸ்ட், ஜீவனே வியர்த்தம். என்ன பண்ணுவார்கள் அப்படி இருக்கிறவர்கள், தர்மம் தெரியல, பக்தி தெரியல, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை, அதனால என்ன அப்படின்னு கேட்காத அப்படி இருக்கிறவர்கள் என்னென்ன பண்ணுவார்கள் தெரியுமா, பரஹிம்ச பரபாமான்ய தன பரமானவ அபவாத, பிறரை ஹிம்சை பண்ணுவார்கள். தான் சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆரம்பித்து பிறரை கெடுத்தாவது தான் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆயிடும். அநாத்துடனு கானும், யார் அநாத, யார் சநாத், சநாதையானவன் யார், அநாதையானவன் யார் அப்படின்னு ஜிங்களாங்கிற ராகத்துல தியாகராஜ சுவாமி கேட்கிறார். விட்டலா, உன்ன போல சுவாமி எனக்கு இருக்கு,
உனக்குதான் இல்ல, உன்னை போல அப்பா எனக்கு இருக்கு. நின்னந்த தந்தை எனக்குண்டு நினகில்லா, நின்னந்த துறையு எனக்குண்டு நினகில்லா. எனக்கு துறை, சுவாமி, அப்பா, அம்மா எல்லாமா பாண்டுரங்க விட்டதா நீ இருக்க, உனக்குதான் யாரும் இல்ல. அதனால நீனே பரதேசி, நானே ஸ்வதேஷ். சபரியினுடைய கதையும் அதுதான். அநாத அநாத நினைச்சுட முடியாது. அவளை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வரார் சர்வேஸ்வரன். எப்படி பொறுக்கி எடுத்து காப்பாத்தனமோ, சாது சங்கத்தை கொடுத்து, தாரக நாமமான ராமநாமத்தை கொடுத்து, சாட்சாத் மோட்சத்தையே கொடுத்து. சபரிக்கு தன் ஊரு பேர் தெரியாது, தன் ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. ஆனா சபரினா யாருன்னு உலகம் பூரா எல்லாருக்கும் இப்போ தெரியும். எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டாச்சு. இனி ஒருத்தர் பாக்கி இல்லை, பிரம்மலோகம் தான் போக போறாருன்னு எல்லாரும் நினைச்சிருக்கா. அப்ப பார்த்தார் மதங்கர், சபரிய கூப்பிடு அப்படிங்கிறார் கம்பீரமான குரல்ல. சபரி வெளியிலேருந்து பார்க்கறா இல்லையா, எல்லாத்தையும் உள்ள இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவர் பேசுறது, ஒவ்வொருத்தரா வரன் கேட்கறது, இவர் மனசுல நினைச்சுக்கிறது எல்லாமே இவளுக்கு தெரியறது. சபரிய கூப்பிடுங்கிற குரலும் இவ காதுல விழருது. மேனி சிலிர்க்கறதான். அவருக்கு தோன்றது, இந்த ஜீவனையும் ஒரு சிஷ்யையா மதிச்சிருக்காரா நம்ம குருநாதர். சுதாரச மங்கு வரதாம நாம மதே ஒரு கீர்த்தனமாவது குரு, ஒரு கீர்த்தனமாவது நாமம், ஒரு கீர்த்தனமாவது சாது பாடணும் சபரி மோக்ஷம்னா. ஏன்னா இந்த மூன்று மகிமையும் காட்டக்கூடிய கதை தான் சபரியினுடைய கதை. கம்பன் சொல்றார், வித வித விதமா மாங்கனி தாழையின் காய் வாழையின் கனிகளோடும் ஆம்கனி ஆவதை ஒவ்வொன்னா கொடுக்க கொடுக்க, ஒவ்வொரு வாழைப்பழம் கொடுக்கறா, மாம்பழம் கொடுக்கறா, பலாப்பழம் கொடுக்க கொடுக்க சபரிக்கு தோன்றது, நான் கொடுக்கறது பலம், பலம்னா பழம், நான் கொடுக்கறது பலம், எனக்கு ஜென்மா சபலம், பலத்தை கொடுக்கறேன், ஜென்மாவோ சபலம். இப்படி கண்ணார ராமரை சேவிச்சு கம்மனு மனம் வீசக்கூடிய பழங்களை கொடுத்து என்னுடைய சரீரத்தையே திருமேனியே அவருடைய திருவடியில போட்டு
இப்படி ஒரு பொன்னான நாள் கனுலார சேவிஞ்சி, கனுலார சேவிஞ்சி, கனுலார சேவிஞ்சி, கனுலார சேவிஞ்சி, கனுலார சேவிஞ்சி, கனுலார சேவிஞ்சி, கம்மணி பலமுலாசகி, கனுலார சேவிஞ்சி, கம்மணி பலமுலாசகி, தன்னோபு புலகரிஞ்ச பாதயுகம்.